தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும் அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க சோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் சோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வாழ்வில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லாரும் விரும்புகிறார்கள் ஆனால் என்ன சொல்லுகிறார்கள் மற்றவர்கள் என்னுடைய அமைதியை கெடுத்து விடுகிறார்கள் நான் அமைதியாக இருக்க விரும்பினாலும் சண்டை போடக்கூடாது என்று நினைத்தாலும் கூட வலிந்து என்னை பல பேர் சண்டைக்கு இழுக்கிறார்கள் என் மன அமைதியை கெடுத்து என்னை அமைதியற்றவனாக ஆக்கி விடுகிறார்கள் என்பதுதான் பலர் உலகத்தின் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டு நாங்கள் கூட மேடையில் பேசுகிற போது வேடிக்கையாக ஒரு சம்பவம் சொல்வது உண்டு பேருந்து பஸ்ஸில் ஏறி உட்காருகிறார் அவருடைய ராசி பலன் என்ன என்று நாளிதழ் வாங்கி பார்த்தார் அவருக்கு வீண் பிரச்சனை என்று போட்டிருந்தது ஒரு தமாஷ் ஒரு வேடிக்கைக்காக சொல்வது பொது ராசி பலன் சொல்வதில் எனக்கு அவ்வளவாக உடன்பாடு இல்லை அது வேறு ஒரு வேடிக்கைக்காக சொல்லுகிறேன் பேருந்தில் ஏறி உட்கார்கிற போது அவருக்கு வீண் பிரச்சனை என்று அவருடைய ராசிக்கு போட்டிருந்தது சரி நாம் வாயவே திறக்கக்கூடாது வம்பு என்று அமைதியாக உட்கார்ந்திருந்தார் பக்கத்தில் வந்து ஒருவர் உட்கார்ந்து விட்டு லேசாக ஒரு சிரிப்பு சிரித்தார் இவர் பதிலுக்கு சிரிக்கக்கூட வேண்டாம் என்று மௌனமாகிவிட்டார் அந்த மனிதர் மெதுவாக கேட்டார் எங்கே போகிறீர்கள் மதுரைக்கா என்று ஆரம்பித்தார் இவர் பேசவே இல்லை அந்த வந்தவர் கேட்கிறார் ஏன் நான் கேட்குறேன் உனக்கு என்ன காது கேட்காதா பதில் பேச வேண்டாமா உட்கார்ந்து எப்படியோ பேசாம பேசக்கூடாதா அப்படின்னு அதுக்கு இவர் பதில் பேசவே இல்லை கொஞ்ச நேரம் ஆன உடனே இந்த பக்கத்துல இருந்த ரொம்ப கடுப்பாயிட்டார் உனக்கு திமிரா நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்ப நீ எல்லாம் ஒரு மனுஷனா என் உடனே அவர் பணிந்து சொன்னார் ஐயா கோவித்துக் கொள்ளாதீர்கள் இன்னைக்கு எனக்கு ராசிபலன் பார்த்தேன் அதில் வீண் பிரச்சனை என்று போட்டிருந்தது வம்பை தவிர்க்கலாமே என்பதற்காகத்தான் பேசாமல் வருகிறேன் என்று ஒரு வார்த்தையை சொன்னார் அவ்வளவுதான் அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருந்த மனிதர் ஆரம்பிச்சார் அப்ப நீ என்ன என்ன சண்டைக்காரருன்னு நினைச்சியா அனாவசியமா வம்பு வளர்க்குறவன்னு நினைச்சியா பிரச்சனை பண்றவன் நினைச்சு அப்ப நீ என்னை பத்தி என்னதான் நினைக்கிற என்று அந்த இடத்துல ஆரம்பித்தவர் அவர் மதுரையில வந்து இறங்குகிற வரை திட்டிக் கொண்டே வந்தார் என்று ஒரு வேடிக்கையான சம்பவம் சொல்லுவோம் அதாவது பிரச்சனைகள் வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தாலும் பிரச்சனைகள் வந்து உங்கள் கதவை தட்டுகின்றன நீங்கள் மற்றவர்கள் உங்களை துன்பத்துக்கு வம்புக்கு இழுக்கிறார்கள் என்று ஒரு விவாதத்தை உலகத்திலே முன்வைப்பீர்கள் அதற்கான ஒரு ஆதாரத்தை நானே எடுத்து சொன்னேன் ஆனால் உலையியல் நிபுணர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அமைதி அற்றவர்கள்தான் தான் பிரச்சனைகளை விலைக்கு வாங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ரொம்ப நுட்பமான விஷயம் சண்டை போடுவதற்கான சந்தர்ப்பம் வந்ததால் நான் சண்டை போட்டேன் என்று நாம் சொல்லுகிறோம் இல்லையா சண்டை போடுவதற்கான சந்தர்ப்பம் வந்ததால் நான் சண்டை போட்டேன் என்று சொல்லுகிறோம் அல்லவா அதை உளியியல் நிபுணர்கள் ஒத்துக்கொள்வதில்லை சண்டை போடுவதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நீங்கள் காத்திருக்கிறீர்கள் அப்படி எதிர்பார்த்து காத்திருக்கிற சமயத்தில் ஒரு பிரச்சனை இருந்த உடனே உங்கள் குணத்தை காட்டத் தொடங்கி விடுகிறீர்கள் எனவே சண்டையை நீங்கள் வரவேற்கிறீர்கள் வரவு வைக்கிறீர்கள் அதற்கான கோபப்படுவதற்கான எப்படி கோபப்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காதா என்று நீங்கள் இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் அந்த சந்தர்ப்பம் கிடைத்த உடனே அந்த கோபத்தை நீங்கள் அப்படியே வெளிப்படுத்துகிறீர்கள் எனவே உங்கள் துக்கத்துக்கு பிறர் காரணம் என்று சொல்லாதீர்கள் என்று ஞானிகளும் வேறு வகையான உளியல் நிபுணர்களும் சில கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள் நான் இவையெல்லாம் தீர்க்கமான முடிவாக உங்களுக்கு சொல்லவில்லை யோசிக்கலாம் என்று உங்கள் முன்னால் வைக்கிறேன் முடிவு செய்வதோ ஏற்றுக்கொள்வதோ மறுப்பதோ உங்களுடைய விருப்பம் உளியியல் நிபுணர்கள் இதற்கு ஒரு அழகான சம்பவம் சொல்வார்கள் இங்கிலாந்தில் அமெரிக்கா போன்ற இடங்களிலெல்லாம் மர பலகைகளில் தான் வீடு கட்டுவார்கள் காரணம் அதிக குளிர் இருக்கிற போது அதிக வெப்பம் இருக்கிற போது மனிதனுக்கு சிக்கல் வரக்கூடாது என்பதற்காக மரப்பலகைகளில் தான் வீடுகளை கட்டுகிற வழக்கம் கிரவுண்ட் என்று கீழே ஒரு வீடு பகுதி இருக்கும் வீட்டில் மையத்தில் ஒன்று இருக்கும் மேல் தளம் இருக்கும் மரத்தில் படி இருக்கும் மேலே மரப்பலகை தான் மாடியாக மாடி தளமாக பிரிக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி ஒரு வீடு அந்த வீட்டிலே ஒரு ஒரு தனியாக இருக்கிறார் தன்னுடைய பகுதியை ஒரு வாடகைக்கு விடுவதாக இல்லை பேசாமல் பூட்டி வைத்திருக்கிற ஒருவர் வந்து வாடகைக்கு கேட்டார் ஐயா உங்கள் வீட்டில் மாடி காலியாக இருக்கிறது எனக்கு கொஞ்சம் வாடகைக்கு கொடுக்க என்று கேட்டார் இல்லை இல்லை எனக்கு பணம் பிரச்சனை இல்ல பணம் தேவை என்பதல்ல வாடகைக்கு கொடுத்தால் பிரச்சனை வரும் எனக்கு சத்தமே பிடிக்காது மாடி வீட்டில் குழந்தைகள் டப 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 என்று ஓடுவார்கள் எதையாவது கீழே டமால் என்று போடுவார்கள் இதெல்லாம் எனக்கு தாங்காது தலைவலி வந்துவிடும் அதனாலே நான் அப்படி யாருக்கும் வாடகைக்கு விடுவதாக இல்லை என்று பிடிவாதமாக சொன்னார் இந்த வீட்டுக்காரர் இந்த வந்தவர் சொன்னார் ஐயா எனக்கு குடும்பமே கிடையாது கல்யாணமே ஆகவில்லை குழந்தை குட்டி கிடையாது அதனால் எந்த டபடப எந்த படபட எந்த சத்தமும் இருக்காது நான் வருவதுண்டு போவதுண்டு அதுவும் நான் ஆஃபீஸ் போனால் பத்து மணிக்கு தான் இரவு வருவேன் எனக்கு அவ்வளோ வேலை இருக்கிறது தயவுசெய்து எனக்கு வாடகைக்கு விடுங்கள் நான் உங்கள் வீட்டில் இருக்கிறேன் ஒரு சத்தம் வராது என்று சொல்லிவிட்டார் அந்த வீட்டுக்காரருக்கு பரம சந்தோஷம் சரி பரவாயில்லையே மாடியில் இருங்கள் வாடகை கொடுக்கிறீர்களோ இல்லையோ சத்தம் மட்டும் வரக்கூடாது ஆனால் முதல் நாள் வேலைக்கு போய்விட்டு இந்த இளைஞன் திரும்பி வந்தான் கல்யாணம் ஆகாதவன் இரவு பத்து மணிக்கு வீட்டுக்கு வந்தான் மாடிக்கு மரியாதையாக போனவன் அவனுடைய பழக்க தோஷம் ரெண்டு கால் ஷூ கால்ல அணிந்திருக்கிறான் கழட்டி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று டமால் டமால் என்று எறிந்து விட்டான் உடனே கீழ் வீட்டுக்காரர் மாடி கோழி வந்து விட்டார் வீட்டுக்காரர் வந்து பட 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 என்று கதவை தட்டி என்ன சத்தம் என்ன சத்தம் ராத்திரி பத்து மணிக்கு மேலே என்ன சத்தம் என்று கோவத்திலே கத்துக்கிறார் உடனே அந்த பயந்து போய் ஐயா பழக்க தோஷத்தாலே ஒரு தவறு செய்து விட்டு என் கழட்டி போட்டேன் இனி இந்த சத்தம் கேட்கவே கேட்காது ஜென்மத்துக்கும் கேட்காது விடுங்கள் தயவு செய்து என்னை விட்டு விடுங்கள் முதல் தடவை மன்னிக்கிறேன் சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் போய்விட்டார் இரண்டாம் நாள் அலுவலகம் போய்விட்டு பத்து மணிக்கு திரும்பி வந்தான் இரவு அந்த பழக்க தோஷத்திலே ஒரு ஷூவை கழட்டி வலது பக்கம் டமால் என்று எரிந்தவன் முழித்துக் கொண்டான் ஆஹா போச்சு வீட்டுக்காரர் வருவார் நம்முடைய காரி செய்ய சொல்வார் என்று இடது கால் சூவை ரொம்ப மெதுவாக கழட்டி மெதுவாக கீழே வைத்து விட்டு படுக்கையில படுத்து விட்டான் இரவு மணி ஒரு மூணு மூணரை மணி இருக்கும் படப்பட பட படப்பட என்று யாரோ கதவை தட்டுகிறார்கள் இந்நேரத்தில் யார் கதவை தட்டுகிறார்கள் என்று போய் இவர் கதவை திறந்து பார்த்தால் அந்த வீட்டுக்காரர் ரெண்டு கைகளாலும் காதுகளை பொத்தி கொண்டு படிகளை நின்று கொண்டு கேட்கிறார் அந்த இன்னொரு சூவை என்ன பண்ணினேன் இவனுக்கு எப்படி இருக்கும் புரியல இவனுக்கு என்னன்னு கேட்டான் டமால்னு ஒரு சத்தம் தானடா கேட்டது அப்ப இந்த இன்னொரு சுவன் என்ன பண்ணுனு அதை போட்டுக்கிட்டே தூங்கிட்டியா அதை கழட்டினியா கழட்டலையா இந்த மூணு மணி வரைக்கும் என் மனசு பட்ட பாடு எனக்குள்ள தெரியும் இது ஒரு அருமையான கதை இந்த மூணு மணி வரைக்கும் இவரை யார் அவஸ்தைப்பட சொன்னான் சொன்னா அவன் கழட்டுறான் கழட்டாம போறான் அவன் ஷூ போட்டுக்கிட்டே தூங்குறான் போடாம தூங்குறான் இவருக்கு என்ன வந்தது அதாவது பலருக்கு துன்பம் பிறரால் வருவதாக சொல்லுகிறார்களே ஒழிய உண்மையில் அந்த துன்பத்தை அவர்கள்தான் தான் விலைக்கு வாங்குகிறார்கள் துன்பப்பட வேண்டும் என்றே காத்திருக்கிறார்கள் துன்பத்திற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிறர் தன்னை துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டுகிறார்கள் சரியான வார்த்தை பிறர் தன்னை துன்புறுத்துவதாக குற்றம் சாட்டுகிறார்கள் ஆனால் அவஸ்தைப்படுவதற்கான வேதனைப்படுவதற்கான துயரப்படுவதற்கான ஒரு மனோநிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் நாம் துயரப்படுவதற்கான மனோநிலையில் நம்மை வைத்துக் விட்டால் எல்லாமே துயரமா தெரியும் நாம் அவஸ்தைப்படுவதற்கான ஒரு மனோ